அதிமுகவை நான் சேலஞ்ச் பண்றேன். அவர்கள் வென்றெடுத்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குனால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க. இல்லாட்டி அதிமுக 30 சீட்டு கீழே இந்த முறை வந்திருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஜெயிச்ச 4 முக்கிய இல்ல, அவங்க ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் நாங்க கொடுத்தது, எங்களுடைய தொண்டர்கள் கொடுத்தது. நீங்க முக்கியமான ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்க அடிச்சு உடைக்கிறீங்க. என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2019 எங்களுக்கு பெரிய பின்னடைவு, 2021 நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினதுனால உயர்ந்தோம், 2019 மோடி எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை மாற்றி சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு பின்னடைவு. அதிமுகவுல சேர்ந்தனால இந்தியா முழுவதும் ஜெயிச்சு எப்படி சார் தமிழ்நாட்டில் தோப்போம், கர்நாடகால ஜெயிக்கிறோம், புதுச்சேரியில ஜெயிக்கிறோம், கேரளால வாக்கு சதவீதம் 14% உயருது, இந்தியா முழுவதும் ஜெயிச்சு தமிழ்நாட்டிலேயே 2019 தோக்கணும் சார். 2014 அதே பாரதிய ஜனதா கட்சி தனித்திருந்து 19% வாக்கு வாங்குறோம்.